திருவள்ளூர் மாவட்டம் எறையூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஹஜரத் சைதானியா சாஹிப்னு சகோரி அம்மாஜி தர்காவிற்கு போகும் வழி. பல பேர்கள் இந்த தர்காவுக்கு வந்து போகிறாங்க, நிறைய நன்மை பெற்றாங்க. கோரி அம்மாஜி தர்காவுடைய மெயின் வாசலுக்கு போகக்கூடிய வழி. அமாவாசை நாளில் ரொம்ப விமரிசையாக இருக்கும். எல்லா மாவட்டங்களிலிருந்தும் எல்லா ஊர்களிலிருந்தும் இங்கே ஜனம் வருவாங்க. பகல்லேருந்தே வர ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு தங்குறவங்க தங்குவாங்க. இன்றைக்கி விசேஷமான நாள் என்பதால் நிறைய கூட்டங்கள் வரும். இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ சகோதரர்களும் கலந்து வந்து அம்மாவிடத்தில் நல்ல அருள் பெற்று செல்கிறார்கள். ஹஜரத் சைதானியா சாஹிப் நிசா கோரி அம்மாஜியின் தர்பார். அம்மாவாசை ஒரு நாள் மட்டும் இங்கே டீ கடை இருக்கும். போண்டா பஜ்ஜி வடை எல்லாம் கிடைக்கும். இவங்க தான் இங்கே வந்து பூ விற்கிற அம்மா. பல வருஷமாக இந்த தர்பார்லேயே தங்கி இருக்கிறாங்க. இந்த பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு அம்மாவுக்கு சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தர்காவுக்கு வர்ற மக்கள் வந்து இங்கே தான் வந்து நெட் செய்ய சாமான்லாம் விற்பாங்க. தேங்காய், ஊதுபத்தி, எலுமிச்சம்பழம், பூந்தி எல்லாமே இருக்குது. இவர் தான் தர்காவுடைய முசாவர். இவர் பேர் முகமது, ராஜா முகமது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். நீங்கள் தான் தர்கா முசாவருங்களா? ஆமாங்க, ஆமாங்க. எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க இங்கே? நாங்கள் ஒரு 18 வருஷமாக அம்மாண்ட இருக்கிறோம். எப்படி அம்மாஜியுடைய மகிமைகள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அம்மாஜியுடைய மகிமைகள் நீங்கள் என்ன நாடி வரீங்களோ அவங்க அல்லாஹ்வாண்ட துவா செஞ்சு எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எங்கெங்கேருந்தெல்லாம் ஆளுங்க வர்றாங்க இங்கே? இங்கே வந்து சென்னை, அதிகமாக சென்னையிலேருந்து வருவாங்க. சரி, இப்போ வந்து வெளியேந்தெல்லாம் வராங்க. தஞ்சாவூர், கோயம்புத்தூர் எங்கெங்கேருந்தோ வராங்க. இந்த பக்கம் ஆந்திராலேருந்து வராங்க. நகரி, புத்தூர், நாகலாபுரம். அம்மாஜியுடைய சந்தனம் எந்த நாளில் வருது, எந்த மாதம் வருது? அம்மாஜியுடைய சந்தனம் வந்து அஜி பெருநாளுக்கு மறுநாள் இல்லை மறுநாள், அதாவது வந்து பிறை 12 இரவு 13 அன்னைக்கு வந்து அம்மாஜியுடைய சந்தன குடம் நடக்கும். ஓ, அப்படிங்களா? ரொம்ப விசேஷமாக இருக்குமா? நல்ல விசேஷமாக செய்வாங்க. அமாவாசையில் நிறைய ஜனம் வருமா இங்கே? அமாவாசை நிறைய வருவாங்க. இப்போ இந்த கொரோனாலெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? கொரோனாவில் வந்து யாரையும் உள்ள விடலை. அது கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் பண்ணாலோ அந்த மாதிரி ரூல்ஸ். சரி சரி சரி. ஆனால் இப்போ வந்து கொரோனாலாம் விலகி இருக்குது அல்ஹம்துலில்லா. இப்போலாம் ஜனங்க வராங்களா? ஆ, வராங்க, தங்க வைக்கிறோம். சரி, அம்மா கிட்ட எந்த வேண்டுதல்னாலும் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லா மதத்துக்கும் வந்து உதவி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்துருக்குறோங்க. வராங்க, எல்லா மதத்தினருக்காகவும் எல்லா ஒன்று துவா செய்கிறாங்க. இங்கே அமாவாசை நாளில் என்னென்ன நடக்கும்? அமாவாசை நாளில் வந்து ஜிக்கிரு, அப்புறம் வந்து மௌலூது, மீலாது ஷெரீஃப் நடக்கும். இரவுலேருந்து இரவு 10 மணிலேருந்து விடிகாலம் 4 மணி வரைக்கும் அவங்க வந்து ஓதுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறமா வந்து
காலையில் வந்து நாலு மணிக்கு நேர்ச்சை கொடுத்து எல்லாம் அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க. இந்த நிறைய பேர் குழந்தைகள் இல்லை அப்படின்னு குழந்தை பாக்கியம் பெற்று தரணும் அப்படின்னு அம்மாஜி கிட்ட வேண்டுதல் வச்சு வராங்க, அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே வந்து தொட்டி கட்டுவாங்க, துவா செஞ்சு தொட்டிக்கு துணி கொடுப்பாங்க, அதை அங்கே கட்டிட்டு போவாங்க. இன்ஷால்லா அல்லாவுடைய கிருபையில் அந்த அம்மாவுடைய துவாவில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அல்ஹம்துலில்லாஹ், சுக்ரியா. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். கோரி அம்மாஜி தர்காவுடைய முசாவர் பேச கேட்டோம். இன்ஷால்லா இப்போது அம்மாஜியுடைய தர்பார் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மாஜியுடைய மஜார் ஷெரீஃப் அதாவது சமாதியை காட்டுவேன் இன்ஷால்லா. கோரி அம்மாஜி தர்காவில் வந்து இந்த கொடி மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. மொய்தீன் ஆண்டவர் கொடி, அஜ்மீர் ஹாஜா கரீப் நவாசருடைய கொடி, இந்த மாதிரி வள்ளிமார்களுடைய கொடி மரங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து 22 அம்மாஜிங்கள் அடக்கமாக இருக்கிறாங்க. இப்போ அம்மாஜியுடைய மஜார் ஷெரீஃப் சமாதியை பார்க்கலாம் வாங்க. அம்மாஜி தர்பார் உள்ள போறோம். இப்போ பார்க்க போகிறது ஹஜ்ரத் சையத் அனியா சாஹிப் நிசா கோரி அம்மாஜியுடைய மஜார் ஷெரீஃப் சமாதி. இது ஹஜ்ரத் சையத் அனியா சாஹிப் நிசா கோரி அம்மாஜி அவர்களுடைய கால் மாட்டில் இந்த மாதிரி நிறைய தேங்காய்கள்லாம் வந்து நேர்ந்துக்கின்னு வச்சுருவாங்க. இதில் விசேஷம் என்னன்னா, யார் யார் எந்தெந்த நியத்துக்காக இந்த தேங்காய்களை இங்கே சீவி வச்சு வச்சுட்டு போகிறாங்களோ இன்ஷால்லா கொஞ்ச நேரத்தில் வந்து தானாகவே வெடிப்புட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அம்மாஜியுடைய ஒரு கராமத்து. இப்போ தான் வச்சுருக்கிறாங்க தேங்காய்லாம், இன்ஷால்லா விடியற காலைக்குள்ளே அவங்கவுங்க ஹாஜாத்து நிறைவேற மாதிரி அந்த தேங்காய்லாம் சிறு வெடிப்புட்டு முழுவதுமாக நாளை காலை வரைக்கும் எல்லாமே வெடிப்புட்டு ரெண்டு பாதியாக பிளந்துக்கும். இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து அவங்கவுங்கள நியத்து அவங்களுடைய வேண்டுதலுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் அந்த மாதிரி காசு வச்சு நியத்து கட்டிடுவாங்க. Thank you.
இங்கே அம்மாஜி தர்காவில் வந்து தேங்காய் விற்பாங்க, எலுமிச்சம்பழம், தாயத்துகள், எந்திரங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. இது எடுத்துன்னு போய் வீட்டில் கடையில் கட்டினோம்னா வியாபாரத்துக்கும் வீட்டுக்கும் பர்க்கத்து செய்யும், நல்ல நன்மைகளை பெற்றுத்தரும். இப்போ பார்க்க போகிறது இந்த குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே தொட்டில் கட்டி வேண்டுதல் வச்சுட்டு போனாங்கன்னா இன்ஷால்லாம் அவங்களுக்கு விரைவில் அம்மாஜி இந்துவா பர்க்கத்தால் அல்லாஹ் வந்து குழந்தைகளை அளிக்கின்றான். இந்த கோரி அம்மாஜி தர்பாரில் வந்து மொத்தம் 22 அம்மாஜிகள் அடக்கமாக இருக்கிறாங்க. அம்மாஜியுடைய கால் மாட்டில் இந்த கல், இதுக்கு பேர் சத்திய கல்னு பேர். போய் சத்தியம் பண்ணால் அதுக்கு உண்டான தண்டனைகள் அவங்க அனுபவிப்பாங்கன்றது ஐதீகம். இங்கே தர்பாருக்கு வரக்கூடிய மக்கள் அமாவாசை நாளில் வந்து தங்கிறதுக்கு இந்த அறைகள் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஷெட்டு போட்டு. தர்பாருக்கு வரக்கூடிய பெண்கள் தூழுவதற்காக சிறிய ஒரு பள்ளி ஒன்று கட்டியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். திருவள்ளூர் மாவட்டம் எறையூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஹஜரத் சைதானியா சாயம்சா கோரி அம்மாஜியுடைய தர்பார் ஷெரீஃப் பார்த்தீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வாங்க, அம்மாஜிக்கிட்ட துவா கேளுங்க. அம்மாஜி உங்களுக்கோசரம் அல்லாஹ்கிட்ட துவா செய்து உங்களுடைய மக்சதுகளை, உங்களுடைய முராதுகளை, உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.